வணக்கம் நான் டாக்டர் தீபகண்ணா சென்னையில் வந்து பலனாலஜிஸ்டா இருக்கேன் கொரோனா ரெண்டாவது அலையோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு லங்ஸ் ஏன் அதிகமாக பாதிக்கப்படுது லாஸ்ட் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஃபர்ஸ்ட் கோ கோவிட் இந்த கொரோனா வைரஸ் வரும்போது வந்து இந்த அளவுக்கு நுரையீரல் வந்து அது பாதிக்கல ஆனால் இப்போது வந்து உள்ளே வந்திருக்க ஸ்ட்ரெயின் வந்து மியூட்டேட் ஆகி வந்திருக்கு ஸோ இந்த உருமாறுனா கொரோனான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்து அந்த வைரஸ்லேயே வந்து நிறையா மியூட்டேஷன் நடந்துருக்கு ஒவ்வொரு அந்த ஜீன் லெவலில் ஸோ அந்த மியூட்டேஷன் நடந்த இடத்துல சேஞ்சஸ்னால வந்து அது வந்து இப்போது வந்து நுரையீரலோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இப்போ உள்ள வைரஸ் பாதித்த கோவிட் மக்களுக்கு வந்து திணறல் மற்றும் சுவாச பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது ப்ளஸ் வந்து வேகமாகவும் வந்து முன்னேறுது சிவியரான ஃபீவர் திணறல் இதெல்லாம் இருக்கிறவங்க ஆயிடுறாங்க ஓரளவுக்கு சிம்டம் கம்மியா இருக்கிறவங்க ஹோம் குவாரண்டைன் பண்ணிப்பாங்க அவங்க அவங்களோட லங்ஸை பாதுகாக்க என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ளணும் இப்போது எல்லா முன்னாடி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெட்ஸ் இருந்தது அதனால் வந்து நம்ம இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டாலே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் சொல்லி ஒரு க்ரைட்டீரியா முன்னாடி இருந்தது இப்போது வந்து நிறைய மக்கள் பாதிக்கிறனால நிறைய பேருக்கு வந்து காம்ப்ளிகேஷன் வரனால வந்து இப்போது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வந்து நார்மலாக இருக்க பேஷண்ட்ஸு ஸ்டேபிளாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதில்ல ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பயப்பட தேவையில்லை நம்ம வீட்டிலேருந்தே வந்து கோவிடை வந்து சமாளிச்சிடலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம் ஸோ அதில் வந்து மூச்சு திணறல் இப்போ நம்ம காய்ச்சல் காய்ச்சல் சில பேருக்கு வந்து இந்த ஸ்மெல் டேஸ்ட்டு வராமல் இருக்கிறது ப்ளஸ் லூஸ் டூல்ஸ் போகிறது இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும் போது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி என்ன நடக்குது ஆனால் இந்த மூச்சு தொந்தரவு மட்டும் வந்து நம்மளால் வந்து அசஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மூசை மூச்சை அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அது வந்து நம்ம இருந்தபடியே நம்மக்கிட்டே செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டால் வந்து நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் நம்ம தைரியமாக இருந்தாலே வந்து நம்ம அந்த கோவிடை வந்து வீட்டில் வச்சு நம்ம வென்று வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து முடிச்சுக்கலாம் அது மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம செல்ஃப் அசெஸ்மெண்ட்டு யூஸ்வலாக வந்து நம்ம இது வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க பேஷண்ட்ஸு வந்து நம்ம இப்போது பல்னாஜிஸ் கிட்ட வரும்போதோ இல்லை நான் ஏதாவது சர்ஜரி பண்ண வரும்போதோ பேஷண்ட் வந்து ஃபிட் ஃபார் சர்ஜரியா இல்லை அவங்க வந்து அவங்களோட லங் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணுவோம் இப்போது இது வந்து நம்ம வந்து நடைமுறைக்கு இப்போது நம்ம உங்ககிட்டையும் கொண்டு வரேன் ஸோ இப்போ நம்ம வீட்டில் நம்ம வந்து கோவிட் இது வந்து யாருக்கு அப்படின்னா கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து வீட்டில் வந்து கோவிட் பாசிட்டிவ் பட் ஆனால் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இது பண்ணுங்கள் நார்மலாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்றும் தொந்தரவு கிடையாது வீட்டில் இப்போ கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்க உங்களோட முதல்ல வேலையாக வந்து மூச்சு வந்து எப்படி நம்ம அசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறது இது ஸோ முதல்ல வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க நார்மலாக உட்காந்துட்டு நல்லா மூச்சு வந்து நல்லா மூடும் எவ்வளோ உங்களால் மூச்சு ஃபுல்லாக இழுக்க முடியுமோ நல்லா மூச்சு இழுத்து வச்சுக்கோங்க மூச்சு இழுத்து நான் சொல்லி செஞ்சு காமிக்கிறேன் மூச்சு இழுத்து வச்சுட்டு ஒன்னுலேருந்து முப்பது வரைக்கும் நம்பர் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் வந்து உங்களால் எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக சொல்லணும் நடுவில் வந்து நிறுத்தக்கூடாது ஒரே மூச்சில் சொல் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பார்க்கணும் அதுதான் வந்து நம்மளோட நம்ம மூச்சை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் பண்ணுற டெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் செஞ்சு கம்மிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பதினாலு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி என்னால் வந்து நார்மலாக நான் வந்து நார்மல் பெருசதுனால என்னால் முப்பத்தஞ்சுக்கு மேலே வரைக்கும் சொல்ல முடியும் ஆனால் நம்மளோட டார்கெட் முப்பது இந்த முப்பது வரைக்கும் உங்களால் ஒரே மூச்சில் நிறுத்தாமல் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி நாமல் நீங்கள் கோவிட் பாசிட்டிவாக இருந்தாலும் வீட்டில் உள்ள வீட்டுக்கு வீட்டிலே இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் ஸோ இது வந்து எதுவுமே இல்லாமல் பண்ணி பண்ணுறது இந்த மூச்சு நீங்கள் பயிற்சி இந்த மூச்சு டெஸ்ட் பண்ணிக்கும் போது வந்து சில தவறுகள் சில பேர் பண்ணுவாங்க சில பேர் வந்து இங்கிலீஷில் வந்து நம்பர் சொல்ல வேணாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் சொல்ல வேணாம் ஏன்னா அதில் உள்ள அந்த மாத்திர அளவு தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதனால் தமிழ்லேயே சொல்லுங்கள் தமிழில் இங்கிலீஷ் தவிர வேறு எந்த லாங்குவேஜ்லும் சொல்லுங்கள் இங்கிலீஷு சாரி தமிழ் தெலுங்கு உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் ஏதோ அதிலேயே சொல்லுங்கள் முப்பது வரைக்கும் சொல்லுங்கள் நடுவில் வந்து நிப்பாட்டக்கூடாது என்னென்ன தவறுகள் நம்ம செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம இதை சொல்கிறது பார்க்குறது ஈஸியாக இருக்கும் பட் செய்யும் போது கொஞ்சம் நமக்கு தேனல் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நடுவில் வந்து மூச்சு இழுக்கக்கூடாது மூச்சு இழுக்காமல் ஒரே மூச்சாக சொல்லி முடிக்கணும் இல்லை ஸோ நடுவில் எனக்கு நிற்கிது அப்படின்னா நீங்கள் எப்படியாவது முப்பது வரைக்கும் சொல்லிடுங்க ஆனால் எத்தனை வாட்டி நடுவில் நிப்பாட்டினீங்கறத வந்து குறித்து வச்சுக்கோங்க பக்கத்தில் யாராக இருந்தாங்க அவங்க வீட்டில் கூட யாராக இருக்காங்கன்னா அவங்கள வந்து கவனிக்க சொல்லுங்கள் அவங்க கவனிச்சிட்டு நீங்கள் எவ்வளோ நம்பர் வரைக்கும் சொல்ல முடிஞ்சது எத்தனை வாட்டி நடுவில் நீ பாட்டினீங்க இது வந்து சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஒரு கிளினிக்கலாக நம்ம வந்து வீட்டிலையே வந்து ஈஸியாக பண்ணுற டெஸ்ட்டு ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து நம்ம சில பேர் வீட்டில் பல்ஸ் எக்ஸ மீட்டர் இப்போ எல்லார் வீட்லேயும் பல்சாக்ஸ் மீட்டர் வாங்கி வச்சிட்ருக்காங்க ஸோ பல்ஸ் எக்ஸ் மீட்டர் வச்சு நான் அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ இதுதான் ஃபிங்கர் பல்சக்ஸ் மீட்டருன்னு சொல்லுவாங்க இது ஃபஸ்ட்டு வந்து இந்த பல்சக்ஸ் மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு குவாலிட்டியான பல்சக்ஸ் மீட்டரான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப குவாலிட்டி கம்மியான பல்ஸ் மீட்டரில் பார்க்காதீங்க அது வேல்யூஸ் வந்து நம்ம சில நேரம் வந்து ரொம்ப கம்மியாக காமிக்கும் ஸோ அதனால் ரொம்ப சீப்பான பல்சக்ஸ் மீட்டர் வேணா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான குவ கம்பெனியாக குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க ஸோ இது வைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மிடில் ஃபிங்கரும் இந்த இந்த ரிங் ஃபிங்கரும் நம்மளோட ம நடுவிரலும் மோதிர விரலும் வந்து வைங்க அதுதான் ப்ரிஃபரபுள் ஸோ வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க இந்த இதை பல்ஸ் எக்ஸ் மீட்டர் வச்சிட்ருக்கும் போது நமக்கு வந்து இதே மாதிரி ஒரு காமான இடத்துல யார்கிட்டேயும் பேசாமல் வே வேறு எதுவும் டிஸ்டர்பன்ஸும் சுற்றி இல்லாமல் பார்த்துக்கோங்க காமாக உட்காந்துட்டு ஒரு ஒன் மினிட் ஆகுது நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர் பல்ஸ் மீட்டர் வந்து வேறல வச்சுருக்கணும் ஸோ காமாக உட்காந்துருங்க நீங்கள் வந்து பண்ணும்போது இதை பார்க்காதீங்க இந்த எவ்வளோ ஓடிட்டுருக்கு சில பேர் பார்த்தோன்னே வந்து எவ்வளோ கமிக்குமோ அப்படின்னு பதட்டத்துலேயே வந்து சில நேரம் வந்து அந்த பல்ஸ் ரேட்டும் வந்து சேச்சுரேஷனும் வந்து மாற வாய்ப்பு இருக்குது ஸோ பதராம அமைதியாக உட்காந்து பாருங்கள் ஒரு நிமிஷம் தேர்ட்டி செகண்ட்ஸ் மேலே ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் திருப்பி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவாங்க இன்கேஸ் வந்து இந்த விரலில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதே இது முன்னூறு கையில் உள்ள விரலில் திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரே ஒரு ரீடிங் மட்டுமச்சும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிடாதீங்க ரெண்டு விரலில் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு விரலையுமே கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் சேச்சுரேஷன் எவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன வேல்யூஸ்ன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன் எடுத்தோன்னே சில பல்சக்ஸ் மீட்டர்லாம் ஒரு நம்பர் காமிக்கும் அது அது வந்து அதுதான் நம்மளோட நம்பருன்னு சொல்லி காமிக்காதீங்க நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ரீடிங் என்ன காமிக்குதோ அதுதான் நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பல்சக்ஸ் மீட்டரில் என்னோட மிடில் ஃபிங்கர் என்னோடய நடுவிரலில் வந்து ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதை ச வேல்யூஸ் என்னென்னு பார்க்குறேன் என்னோடய சேச்சுரேஷன் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது என்னோடய பல்ஸ் ரேட் வந்து எயிட்டி நைன் இருக்குது எயிட்டி நைன் பர் மினிட் இருக்குது இப்போ மூணாவது வ மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உட்காந்துருக்கும் போது வந்து இந்த ப சேச்சுரேஷன் வந்து நல்லா நார்மலாக இருக்குது ஒரு நை நைன்ட்டி ஃபோர் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டிலே இருக்கலாம் அதுக்கடுத்து வந்து இந்த பல் இந்த பல் மீட்டர் வந்து விரலில் மாட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு அஞ்சு நிமிடம் வந்து நம்ம நடக்கணும் ஸோ இந்த பல்சக்ஸ் மீட்டரை மாட்டிகிட்டே வீட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிடம் நடங்க அந்த அஞ்சு நிமிடம் நடந்து முடிஞ்சோடனே வேல்யூஸ் நீங்கள் கையிலே வரலையே போட்டுகிட்டே கூட நடங்க இப்போ நடந்து முடித்தோன்னே வந்து உட்காந்து நிதானமாக உட்காந்து இப்போ எவ்வளோ சேச்சுரேஷன் இருக்குன்னு பாருங்கள் இந்த உட்காந்தோடனே நடந்துட்டு வந்து உட்காந்தோன்னே உள்ள சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நுரையீரலில் வந்து கொஞ்சம் தொந்தரவு வந்துகள் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் அவங்க வந்து இமிடியேட்டாக வந்து என்ன டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து முன்னாடியே வந்து ரெடி ஆயிக்கணும் ஸோ முதல்ல வந்து நம்ம எதுவுமே கருவி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மூச்சு முப்பது வரைக்கும் சொல்லி நம்ம நம்மளை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த பல்சக்ஸ் மீட்டரை வச்சு வேல்யூஸ் வந்து தொண்ணூற்றி நாலுக்கு மேலே வந்து நார்மலாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறோம் மூணாவது வந்து தொ நீங்கள் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நடந்து டெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம உட்காந்துருக்கும் போதே வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நடக்கிற பயிற்சி பண்ண வேண்டாம் யாருக்கு நார்மலாக இருக்குது இருந்தாலும் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் செக் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் பல்சாக்ஸ் மீட்டர் கையில் மாட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் வீட்டுக்குள்ளேயே உங்கள் ஹால்லேயோ இல்லை ரூம்லேயோ வந்து நடங்க அஞ்சு நிமிடம் தொடர்ந்து நடங்க நடந்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பா பாருங்கள் பார்க்கும்போது

டிவைசஸில் வந்து கொடுக்குறோம் ஸோ வந்து நம்ம வீட்டில் சில பேர் வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அது வந்து நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே தான் நம்ம போ கரண்ட்டில் தான் வேலை செய்யும் அதை போட்டுவிட்டால் நம்ம சுற்றி இருக்கிற ஆக்சிஜன்லேருந்து எடுத்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும் அது வந்து ரிலேட்டிவ் சேஃப் தான் இப்போ போர்ட்டபுள் மிஷின்னா வீட்டில் ஆக்சிஜன் தேவைப்படுறவங்க அங்கே வச்சுக்கலாம் சி சில பேர் வந்து சிலிண்டர் வச்சுருப்பாங்க நம்ம சிலிண்டர் வந்து சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து கம்மி தான் ஸோ அதனால் வந்து சிலிண்டர் வச்சிருக்கவங்க வந்து நம்ம எவ்வளோ நேரம் வைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு வைக்கிறோம் ரெண்டு லிட்டர் அளவுக்கு நமக்கு போயிட்டு இருக்குன்னா அந்த ரெண்டு லிட்டர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும் அப்படின்னா ஒரு நார்மலாக பி டைப் சிலிண்டர்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளோட நம்ம நார்மலாக நம்ம நின்றோன்னா நமக்கு பா பாதி அளவுக்கு அந்த சிலிண்டர் இருக்கும் நீங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் தான் காமனாக காமிப்பாங்க அந்த சிலிண்டர் வந்து எட்டு மணி நேரம் தான் வந்து உங்களை உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் ஸோ நீங்கள் அந்த சிலிண்டர் வாங்கி வைக்கிற பிரச்சனை இல்லை ஆனால் அந்த எட்டு மணி நேரம் தான் அதோட சப்ளைங் கெப்பாசிட்டி எட்டு நேரம் கழிச்சிருச்சுன்னா அது வந்து முடிஞ்சிடும் அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்தது வந்து அது என்ன அடுத்த சிலிண்டர் மாற்ற வேண்டியிருக்கும் அப்படி இல்லைனா அதை ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அவங்க சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட அடிக்குவேட் சிலிண்டர்ஸ் இருக்குது முடிஞ்சோன்னே முடிஞ்சோன்னே அடுத்தடுத்து மாற்றுறதுக்கு உள்ள சிலிண்டர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வாங்கிட்டீங்கன்னா அது எப்போயுமே வந்து நீங்கள் போட்டு வச்சிருக்கலாம் மூணாவது வந்து பெரிய சிலிண்டர் இருக்கும் அது வந்து எவ்வளோனா அது எப்படி கண்டுபிடிக்கிறன்னா நம்ம ஒரு ஒரு மனித ஹைட்டுக்கு இருக்கும் அந்த சிலிண்டர் வந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் தாங்கும் ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெரிய சிலிண்டர் அது வந்து பன்னெண்டு நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ என்ன சிலிண்டர் என்ன விதமான நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதோட சப்ளை வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கணும் இந்த கோவிட் செகண்ட் வேவ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முக்கியமா வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்ல முடியுமா ஓகே இப்போ வந்து லங் கெப்பாசிட்டியை பொறுத்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து தனியா ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கிடையாது ஆனால் நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம பிராணயமா மூச்சு பயிற்சிகள் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி வந்து நம்ம லங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது பட் அதில் என்ன பண்ணுறோன்னா லங்கோட மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம் லங்கோட அந்த எக்ஸ்பிரேஷனில் வந்து அந்த கார்பன் டைஆக்சைடு வாஷ் அவுட்டை வந்து நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நமக்கு ஆக்சிஜனேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஸோ அது எப்படியும் நம்ம பார்ப்போம் ப்ளஸ் வந்து பெஸ்ட்டு வந்து நம்ம மூச்சு பயிற்சிகள் வந்து பண்ணலாம் இப்போது ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று கோவிட் பாசிட்டிவ் வந்த பேஷண்ட்ஸு வந்த நபர்கள் இன்னொன்று நார்மல் நபர்கள் இப்போது கோவிடு வரலை எனக்கு அப்படின்னா நீங்கள் எந்த மூச்சு பயிற்சிகள் என்ன விதமான மூச்சு பயிற்சிகள்னாலும் நீங்கள் பண்ணலாம் பண்ணி உங்களோட லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் அதை என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கோ எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு வாட்டி கோவிட் பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு லங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து நார்மலாக நான் பண்ணுற எனக்கு எவ்வளோ பெரிய மூச்சு பயிற்சி பேர் எல்லாம் தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து இந்த கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டால் அதில் வந்து நம்ம பண்ணக்கூடாது நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷனோட சில பயிற்சிகள் பண்ணணும் நிறைய பயிற்சிகள் வந்து நம்ம இதுலேயே இருக்குது நம்ம யூடியூப்லேயே இருக்குது நிறையா யோகா பிராக்டிஸ்னஸ் ப்ரீதிங் எக்ஸசைஸ் நம்ம ட டைப் பண்ணாலே வரும் இதுதான் பண்ணணும் அப்படி இல்லை ஆனால் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் வந்து நான் நான் சொல்கிறது மட்டும் இன்னக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்பயுமே நம்மளோட இன்னிலேஷன் நம்ம மூச்சு இழுக்கிற டைமும் மூச்சு விடுற டைமும் வந்து தான் கணக்கு ஸோ மூச்சு இழுக்கிற டைம் வந்து கம்மியாக இருக்கணும் மூச்சு விடுற டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா மூச்சு வெளியே போது தான் வந்து சில லங்ஸில் வந்து சில வேலைகள் நடக்கும் அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் மூச்சு விடுற டைம் நீங்கள் என்ன விதமான பயிற்சிகள் பண்ணாலும் மூச்சு வெளியே விடுற டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இவ்வளோ டைம் தான் இப்போ சில பேர்ல வந்து நாலு செகண்டு ஏழு ஆறு செகண்டு வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்கள் நுரிகர்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் ஆனால் எந்த போனாலும் வந்து உங்களோட எக்ஸலேஷன் டைம் அந்த டைம் ஆஃப் எக்ஸலேஷன் மூச்சு வெளியே போகிற அந்த டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அது அது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ற எந்த ஒரு நீங்க பிரீத்திங் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பாதிப்புல இருக்கிற ஆஸ்துமா பேஷன்ஸ் இவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன ஓகே ஆஸ்மா பேஷன்ஸ் வந்து இப்போ ஆஸ்மா பேஷன்ஸ் வந்து ஒன்று நம்ம ஆஸ்மா பேஷன்ஸ் முன்னாடியே நமக்கு தெரியும் அவங்க வந்து அந்த இன்கேலர் ஆஸ்மா பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இன்கேலர் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லைன்னா அந்த பஃப் வச்சு உரிய மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா நெபிலிஸ் ஹோம் நெபிலிசர் வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேபிள் ஆஸ்மா பேஷன்ஸ் அவங்க வந்து இது வரைக்கும் ஆஸ்மாஷன்ட்ஸ் தான் ஆனால் மருந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அப்படியே கன்யூ பண்ணலாம் தனியாக வந்து எதுவும் வந்து ஸ்பெஷல் ப்ரிகாஷன் அப்படிலாம் எடுக்க எடுக்க வேண்டாம் நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி அவங்க மாஸ்க்கு வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஸோ அதே போதும் இன்கேஸ் வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து க மருந்து கொடுத்தோம் வந்து கண்ட்ரோலாக இல்லை அதை அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து இந்த கோவிடுக்கு வந்து ரொம்ப ப்ரோன் ஃபார் எக்ஸா சர்வேஷன் ஸோ அவங்க வந்து கவனமாக இருக்கணும் அவங்க கவனமாக இருக்கணும் மறுபடியும் அவங்களோட மருந்து இருந்து எடுக்க ஆரம்பிக்கணும் அவங்க டாக்டர்கிட்ட லங் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்ககிட்ட கேட்டு சார் நான் இந்த மாதிரி நான் இது ஸ்டேபிளாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் சம்மரில் சில பேர் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய இன்ஹேலர் வந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டுட்டு அதை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்மா கண்ட்ரோலாகிடும் ஆஸ்மா கண்ட்ரோலாக இருக்கும் போது வந்து நீங்கள் நார்மல் பேஷன்ஸ் தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது எல்லாேருக்கும் ஃபாலோ பண்ணுற ப்ரிவென்ஷன் தான் உங்களுக்கும் ஸ்மோக்கிங் வந்து நம்ம பொதுவாகவே வந்து ஸ்மோக்கிங் வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஜாஸ்தி தான் பண்ணுவோம் ஸோ ஸ்மோக்கிங் வந்து இந்த டைத்தில் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது ஸ்மோக்கர்ஸுக்கும் ஆஸ்மா பேஷன்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நம்ம ப்ரிகாஷன் தான் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாஸ்க்கு ரெண்டாவது ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படி ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணலைனா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த வைரஸோட என்ட்ரி வந்து உங்களோட லங்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடும் அது உள்ளே வந்துருச்சுன்னா ஒரே உங்களோட உடம்போட கெப்பாசிட்டி பொறுத்து அதோட நம்மளோட லங்ஸோட கெப்பாசிட்டி பொறுத்து வந்து அதோட டிசீஸ் சிவியாரிட்டி வந்து ஜாஸ்தியாகும்